இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2023 மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கிற வேன்கடேஸ் இடத்துல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக இருக்கும். அட் த சேம் டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஸோ வேன்கடேஸ் ஸ்டேடியம் மோரலஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுக்கு வந்து ரெண்டு ரீசன் இருக்குது. ஃபஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பவுண்டரி. ஸோ எல்லா சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் கொஞ்சம் சின்னதாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஒரு திக்கிஷ் டாப் ஏஜ் எடுத்தால் கூட இங்கே வந்து 6 போகிறதுக்கு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ் ஒரு ரெட் சாயில் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ பாலில் ஒரு நல்ல கேரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நல்ல பேஸ் அண்ட் கேரி. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவரோட பவுலிங் வந்து இனிஷியல் ஸ்பெல் மேபி ஒரு ரெண்டு ஓவர் ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லில் கொடுத்தாங்கன்னா ஸோ கண்டிப்பாக அதில் ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் பிக் பண்ணால் கொஞ்சம் ட்ரபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேட்டிங் டீம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இனிஷியலாக வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் சீம் மட்டும் இல்லை, இங்கே ஸ்விங் பவுலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் கிடைக்கும். பக்கத்திலே தான் வந்து பார்த்தீங்கன்னா பீச் இருக்குன்றதுனால அந்த ப்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் வேன்கடேயில். ஸோ அதனால் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங்கும் இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ பால் கொஞ்சம் வந்து பேட்ஸ்மேனுக்கு கஷ்டம்னு சொல்ல மாட்டான், பட் ஸ்டில் கொஞ்சம் டேக்கிள் பண்ணனா கஷ்டம் ஆகிடும். ஏன்னா வந்து இந்த ஹார்ட் சர்ஃபேஸ் இருக்குதுன்றதுனால பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். எந்த அளவுக்கு ஹார்ட் சர்ஃபேஸ் வந்து பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கும் அதே சமயம் பவுலிங்க்கு சாதகமாக இருக்கும். ஜஸ்ட் வந்து ஒரு மைண்ட் கேம் தான், அந்த எபிலிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து டிசைட் பண்ணணும். ஸோ எதுன்றது. ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து இருக்க போகுது. அட் த சேம் டைம் இங்கே ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் டேர்ன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மேபி வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எப்பயுமே வந்து கேம்குள்ளே இருப்பாங்க மும்பையை பொறுத்த வரைக்கும். அண்ட் இங்கே வந்து ஓவர்சீஸ் பிளேஸ்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா பேஸ் அண்ட் பவுன்ஸ் வந்து இங்கே நல்லா இருக்குன்றதுனால ஓவர்சீஸ் பிளேஸ் எப்பயுமே வந்து வேன்கடேயை அங்கே வந்து விளாட்றதுக்கு ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். மேட்ச் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட். அண்ட் வெதர் ரிப்போர்ட்னு பார்த்தோம்னா டியூ கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் டாஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சேசிங்கை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் அண்ட் வெதர் ரிப்போர்ட். அடுத்து மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், சூரியகுமார் யாதவ், கேமரான் கிரீன், திலக் வர்மா, டிம் டேவிட், நெஹல் வதேரா, ஹிருத்திக் ஷோகன், பியூஷ் சாவ்லா, அர்ஷத் கான், ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் எதனா சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த சேஞ்சஸும் இருக்காது. இன்ஃபேக்ட் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து டிஃபீட் ஆனாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180+ தான் அடிச்சிருந்தாங்க சின்ன சாமியில். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஓரளவுக்கு டீசெண்டான சைடு தான், பெட்டர்னு சொல்ல முடியாது பட் டீசெண்டான சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா மேபி கேமரான் கிரீன் இந்த ஒரு ட்ராக்கில் அவருக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரும்ன்றது என்னோடய ஒரு தனிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டான்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரைட் ஸ்டான்ஸில் வந்து இருப்பார். அட் த சேம் டைம் அந்த பவுன்ஸ் அந்த அப்ரைட் ஸ்டான்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேஸ் ஆஸ்திரேலியன் பிளேஸ் ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த பவுன்ஸ் விரும்புவாங்க. மேபி பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட வந்து வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்ஃபேக்ட் அவர் பேட்டிங் மட்டும் இல்லை அவரோட பவுலிங் மேபி இந்த மேட்ச்சில் குரூஷியலாக இருக்கும். அவர் பவுல் பண்ணார்னா ஏன்னா அவர் ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 140 கிளிக் போட்டாலும் அந்த ஒரு மாதிரி ஷார்ட் ஆஃப் குட் லென்த்தில் வந்து பிச் பண்ணுறதுனால மேபி இந்தமாரி சர்ஃபேஸில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான பவுலராகவும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தெரியறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேமரான் கிரீன் மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்க்கு ஒரு அண்டர்ரேட்டடாக இருக்கலாம். இது வந்து என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு பெருசாலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி யார் எந்த பிளேஸில் வரப்போகிறாங்க அப்படின்றது. ஸோ இதாவது பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். டிவான் கான்வே, ருத்ராஜ் கெய்க்வாட், மொயின் அலி, பென் ஸ்டோக்ஸ், அம்பட்டி ராய்டு, ரவீந்திர ஜடேஜா, சிவம் துபே, எம்எஸ் தோனி, தீபக் சஹர், மிச்சல் சாண்ட்னர், ஹங்கர் கேக்கர். ஸோ இதாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். ஸோ சென்னை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ அதே பிளேயிங்களோட தான் போவாங்க. ஏன்னா போன மேட்ச் அதுவும் இல்லாமல் வின் பண்ணியிருக்காங்கனா கூட அதே சேஞ்சோட தான் வந்து அதாவது எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அதே டீமோட தான் வந்து பார்த்தீங்கன்னா போவாங்க. ஸோ இதை பற்றி பேசுறதுக்கு பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. மேபி ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ பென் ஸ்டோக்ஸ் இங்கே கொஞ்சம் அண்டர் ரேட்டடாக இருப்பாரோ அப்படின்னு தோணுது இந்த மேட்ச்சுக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்து இந்த கிரௌண்டோட ஸ்டாக்ஸ் பற்றி பார்ப்போம். இங்கே ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 174. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ முடியுது. ஸோ இந்த மேட்சுக்கு உண்டான ட்ரீம் லெவல் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தாங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. கூட பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டியும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே மூணு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல் ஒன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.